தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்கு வாக்கே போடக்கூடாது அப்படின்னாக்கா அது எந்த கட்சியாக இருக்கும்? அது பிஜேபி தான். குளத்தில் வேணால் தாமரை மலரும், ஆனால் அந்த அவங்க போட்ட செடியில் மலராது. எங்கள் தளபதி சொன்ன ஒரு வார்த்தையால் நியாயமாக ஓட்டு போட்டு ஜனத்துங்களை ஓட்டு வாங்கி கெழிச்சிருக்கிறோம். அவங்களுக்கு போடக்கூடாது தான், அவங்க தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு வந்தால் அவங்க நாட்டை கெடுத்துட்டு போயிடுவாங்க. ஊருக்கு ஊருக்கு கலவரம் பண்ணி விட்டு போயிடுவாங்க. எல்லாம் ஜாதி கலவரம், இதெல்லாம் சாமியார் கலவரம். இது எந்த கட்சியாங்களோ ஆளுங்கட்சி தானே வரும். பிஜேபி அது ஒரு மதவாத கட்சி, புரியுதுங்களா? இன்னும் பச்சையாக சொன்ன போனால் பாப்பான்னு கட்சி அது. அது நம்மளுக்கு அறவே பிடிக்காது. பத்து காலம் ஆட்சி பண்ணி அவங்க ஒரு இதுவும் பண்ணல. அவங்களுக்குள்ள தான் மோட்டிவேஷன் பண்ணியிருந்தாங்க, அவங்களோட இதை தான் பார்த்துருந்தாங்க. ஃபுல்லாக வந்து அவங்களோடைய சண்டை, அவங்களோட இது தான். மக்களை வந்து யாருமே சிந்தித்து எதுவுமே பண்ணல அவங்க. இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து திமுக விட்ட வேறு ஒரு நல்ல ஆட்சி வந்து கிடையாது. நிச்சயமாக பாஜக தான். ஏன்னா அவங்க வந்து இந்திய நாட்டுக்கும் துரோகம் செய்கிறாங்க, இந்திய நாட்டு மக்களுக்கும் துரோகம் செய்கிறாங்க. முதல்ல வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு ஒழுக்கம் இருக்கணும், மேடை பேச்சிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி. அது வந்து சீமான் கிட்ட கிடையாது. இந்த பிஜேபியை எந்த காரணத்தை கொண்டு தமிழ்நாட்டில் நமக்கு அனுமதிக்கவே கூடாது. அப்படி அனுமதிச்சோம்னா மறுபடிக்கும் நம்ம வந்து ஊரில் மாடு மேய்ச்சிக்கிட்டு மாட்டு கொட்டாயில் பட்டையில் கஞ்சி வாங்கி குடிக்கிற நிலைமை தான் வரும். அதனால் சுத்தமாக இந்த பிஜேபியை மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் வளரவே விடக்கூடாது. பெரியாரை எவன் ஒருத்தன் தமிழ்நாட்டில் எதிர்த்து அவரை குறை சொல்லி ஆட்சி கட்சியை பிடிச்சிருவோம் ஆட்சி நடத்திடுவோம்னு நினைக்கிறான்னா அது ஜென்ம ஜென்மத்துக்கு முடியாது. இந்த திராவிட முன்னேற்ற கழகன்ற ஒரு ஆட்சி இல்லைன்னா இந்த கீழ்த்தட்டில் அடிமட்டத்தில் இருந்த மக்கள்லாம், இந்த விளிம்பு நிலை மக்கள்லாம் இவ்வளோ வருத்தத்துக்கு வந்திருக்கவே முடியாது. ஸ்டாலின் இருக்காரு, பார்த்து பாரு இனிமே. தமிழ்நாட்டில் திமுக வந்து அதிகமாக உள்ளாட்சியில் அதிகாரத்தை பிடிச்சிருக்கு, என்ன நினைக்கிறீங்க? சேவையை கொடுத்துருக்காங்க, மக்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க கடந்த 10 ஆண்டு காலமாக ஆட்சியிலே இல்லையே. அப்போ வந்து ஆட்சி சரியாக பண்ணலை ஐயா இருந்தப்போ. இப்போ ஸ்டாலின் வந்து நல்லா பண்ணுறாப்புல. வெற்றி பெற்றதுலாம் ரைட்டு. என்னோட தனிப்பட்ட கருத்து என்னென்னா, தோக்குறவங்க ஜெயிக்கிறாங்க, ஜெயிக்கிறவங்க தோக்குறாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன், ஜெயிப்போன்னு நம்பி இருந்தவங்களாம் தோத்துட்டாங்க. தோப்போன்றவங்களுக்கு அவங்களுக்கே தெரியும், அவங்கள ஜெயிச்சிருக்காங்க. இதை என்னோட கருத்து, ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். எங்கள் தளபதி சொன்ன ஒரு வார்த்தையால் நியாயமாக ஓட்டு போட்டு ஜனத்துங்களை ஓட்டு வாங்கி கெழிச்சிருக்கிறோம். இது எந்த கட்சியாங்களோ ஆளுங்கட்சி தானே வரும். நல்லா அவர் இந்த அவர் 6 மாதம் காலமாக வந்து ஆட்சி நல்லா பண்ணிட்டு இருக்காப்புல. அதனால இந்த வாட்டி வந்து மக்களே வந்து பார்த்து நல்லா ஓட்டு போட்டு நான் ஜெயிக்க வைக்கிறேன். இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து திமுக விட்ட வேற ஒரு நல்ல ஆட்சி வந்து கிடையாது. மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்குது, என்ன நினைக்கிறீங்க? எங்கள் தளபதி சொன்ன ஒரு வார்த்தையால் நியாயமாக ஓட்டு போட்டு ஜனத்துங்களை ஓட்டு வாங்கி கெழிச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு போன தடவை கத்திக்கிட்டு இருந்தாங்க நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கு ஒரு ஓட்டு கூட வாங்குறதுக்கு சுத்தி இல்லை. நாம் தலைவர் கட்சி வந்து வாயை விட்டு விட்டே கெட்டு போகிறாங்க. தமிழ்நாட்டில் வாயை விட்டு விட்டு எப்போ பார்த்தாலும் கெட்டு போகிறாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க வாயால் கெட்டு போகிறாங்க. அவங்க தேவையில்லாமல் வாயை விட்டு ஒரு மாதிரியான வார்த்தைங்களை விட்டு அவங்க கெட்டு போகிறாங்க. அவங்க பொழப்பு வாழ்க்கையில் ஓட்டே இவங்களுக்கு போடக்கூடாது. பிஜேபிக்கு இது தாமரை கட்சிக்கு அது. ஆமாம், அவங்களுக்கு போடக்கூடாது தான், அவங்க தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு வந்தால் அவங்க நாட்டை கெடுத்துட்டு போயிடுவாங்க. ஊருக்கு கலவரம் பண்ணி விட்டு போயிடுவாங்க. எல்லாம் ஜாதி கலவரம், இதெல்லாம் சாமியார் கலவரம் பண்ணி விட்டு போவாங்க. அதிமுக வந்து சுயேட்சை வேட்பாளர் கூட போட்டி போட முடியாத அளவுக்கு அதிமுக போனதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதிமுக போனதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அடித்த கொள்ளையில் முக்காவாசி தெரிஞ்சு போச்சு பொதுமக்களுக்கு, அதுக்காக அவங்க தோத்து விட்டாங்க. திமுக உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. கண்டிப்பாக. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது எந்த கட்சியாங்களோ ஆளுங்கட்சி தானே வரும். எப்படி? ஆமாம், முன்னாடி வந்து திமுக காலத்தில் பல இடங்களில் வந்து ஒரு சில மாவட்டங்களில் அதிகமான சீட்டெல்லாம் வந்து திமுக பெற்றிருக்கு. ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை. ஆமாம், இந்த தடவை எல்லா இடத்துலையும் திமுக வெற்றி வச்சிருக்கு. அதிமுகவுடைய வெற்றி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. அப்போ அது இன்னும் கொஞ்சம் வளர்ச்சியாக இருக்கிறதுன்னு தான் நினைக்கிறோம். திமுக கேட்குதா? இன்னும் கொஞ்சம் சத்தமாக பேசுகிறேன். அதான் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு திமுகவில் தான். ஸ்டாலின் வந்த பிறகு கட்சிக்காரங்களுக்கு ஓட்டே போடக்கூடாது அப்படின்னா அது என்ன கட்சி? பிஜேபி. ஏன்? அது ஒரு மதவாத கட்சி, புரியுதுங்களா? இன்னும் பச்சையாக சொன்ன போனால் பாப்பான்னு கட்சி அது. அது நம்மளுக்கு அறவே பிடிக்காது. அண்ணா திமுக பல இடங்களில் சுயேட்சை வேட்பாளர்கள்கிட்ட கூட போட்டி போட்டு ஜெயிக்க முடியாத நிலைமை இருக்குது. அண்ணா திமுகன்றது அம்மாவோட போச்சு.
ஜெயலலிதாவோட போச்சு. திமுக வந்து மிகப்பெரிய வெற்றியை உள்ளாட்சி தேர்தலில் பிடிச்சிருக்கு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்லா அவர் இந்த அவர் 6 மாதம் காலமாக வந்து ஆட்சி நல்லா பண்ணிட்டு இருக்காப்ல, அதனால இந்த வாட்டி வந்து மக்களே வந்து பார்த்து நல்லா ஓட்டு போட்டு நான் ஜெயிக்க வைக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கட்சிக்கு ஓட்டே போடக்கூடாது அப்படின்னாக்கா அது என்ன கட்சியாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதுவும் சொல்ல முடியல. ஏதாச்சும் ஒரு கட்சி இருக்கும் இல்லாமலாம் இருக்காது. விஜய்க்கு மட்டும் ஓட்டே போடக்கூடாது. ஓட்டே போடக்கூடாது. ஏன்? அவர் வந்து ஒரு நடிகர் தான். நடிகர் வந்து அரசியலில் வந்து ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. அப்புறம் அவர் அரசியலை பற்றி ஒன்றும் தெரியாது. அதனால தான் ரஜினியை ஒதுங்கிட்டார். அரசியலை பற்றி நுணுக்கமாக தெரியாமல் இருக்கிறதுனால தான் அவர் இருந்தார். அதுவும் கொஞ்சம் காலமாக நான் வரேன்னு சொல்லிட்டு இருந்தார். அவருக்கு அந்த நுணுக்கங்கள் வந்து ரொம்ப வரல. அந்த ஆளு நிர்வாகிகளை வந்து அவ்வளோ சேர்க்க முடியலன்றதுனால அவருக்கு அரசியலை பற்றி தெரியாமல் அப்படியே ஒதுங்கிட்டார். கமலஹாசனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மக்கள் நீதி மையத்தை பற்றி. மக்கள் நீதி மையம் கமலஹாசன் வந்து நான் அவர் வந்து ஒரு நடிகராக தான் பார்க்குறேன். ஒரு அரசியல் கட்சி ரீதியாகலாம் அவர் பார்க்கறதே கிடையாது. தமிழ்நாட்டில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலே நாங்கள் தான் 3வது பெரிய கட்சி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்த நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு சிங்கிள் டிஜிட்டில் ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. 1 ஓட்டு 2 ஓட்டு 3 ஓட்டுன்னு வாங்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பேச்சுகள் அடுத்தவங்களை வந்து இழிவு பற்றி பேசுறது, இதனால பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து அவர் மேலே கொஞ்சம் வெறுப்புகள் அதிகமாக. அதிமுக இந்த தடவை படுதோல்வி அடைஞ்சிருக்குது, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது வந்து மக்கள் கொடுத்தது. இது ஏன் மக்கள் கொடுத்ததுன்னா இந்த 10 காலம் ஆட்சி பண்ணி அவங்க ஒரு இதுவும் பண்ணல. அவங்களுக்குள்ள தான் மோட்டிவேஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட இதோ தான் பார்த்துருந்தாங்க ஃபுல்லாக வந்து அவங்களோடைய சண்டை அவங்களுடைய இது தான். மக்களை வந்து யாருமே சிந்தித்து எதுவுமே பண்ணல அவங்க. அதனால தான் இந்த வாட்டி மக்களே வந்து டிஎம்கே போட்டு நல்ல ஒரு மகத்தான ஒரு வெற்றியாக கிடைக்கும். தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்கு வாக்கே போடக்கூடாது அப்படின்னாக்கா அது எந்த கட்சியாக இருக்கும்? அது பிஜேபி தான். ஏன்? எனக்கு பிடிக்கல பர்சனலாக. என்ன பிடிக்கலங்க? ஒரு கொள்கை இருக்கும், இல்லை நபர் இருக்கும், இல்லை அவங்களுடைய செயல் திட்டங்கள் இருக்கும், இல்லை செயல்பாடு. அவங்க தலைவரை பிடிக்கல. தலைவர்னா அண்ணாமலையை சொல்கிறீங்களா? அண்ணாமலையை இல்லை, நம்ம மோடியை தான். மோடியை? ஆ. என்னத்துக்காக பிடிக்கல? பிடிக்கல அவ்வளோதான். கடந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டிலே 3வது பெரிய கட்சின்னு சொல்லிட்டு இருந்த அவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் வாஷ் அவுட் ஆகிருக்கிறாங்க. 1 ஓட்டு கூட வாங்க முடியாத அளவுக்கு தோற்று போயிருக்காங்க. இன்னும் ஒரு 10-15 வார்டுகளில் வெறும் சிங்கிள் டிஜிட்டில் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பிழைக்கலை. பிழைப்பே இல்லாதனால தான் இந்த நிலைமை. மேடைகளில் ஏறி சீமான் வந்து மக்களுக்காக தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு பேசுகிறாரு. அவருக்கு தெரிஞ்சதை அவர் பேசிட்டார், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அவங்க ஒன்றும் பெரிய பப்ளிஷ் கிடையாது, அந்த அளவுக்கு விழிப்புணர்ச்சி எதுவுமே இல்லை. அதுதான் மக்களுக்கு அவங்க தான் நல்லாட்சி தரப்போகிறதாகவும் தமிழ்நாட்டில் வந்து அதிபராக போகிறதாகவும்ல பேசுகிறாரு. சார், அடுத்த ஆட்சியில் பார்த்துருவோமே. இந்த ஆட்சி முடிஞ்சிருச்சு, இது பேசி புண்ணியம் இல்லை. அடுத்த ஆட்சியில் வேணால் பார்க்கலாம். வளருவாங்கன்றீங்களா? அதாவது இன்னைக்கு இருக்கிறது மாதிரி நாளைக்கு இருப்போம்னு சொல்ல முடியாதுல்ல, அதை போல தான். இன்னைக்கு இருக்கிற சூழலின்படி அவங்க வந்து எப்படி தமிழ்நாட்டை வந்து ஆண்டுருவாங்களா? கண்டிப்பாக முடியாது. இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு அவங்களால ஆள முடியாது. காரணம் என்ன? காரணம் அது அவங்க வளர்ச்சி இப்போதைக்கு அந்த லெவலில் அதனால் வர முடியாது. வளர்ச்சினா 2-3 விஷயம் இருக்கணும். அதாவது அவங்க அடிப்படையில் இருக்காங்க, கீழே இருக்காங்க, இன்னும் மேலே எந்திக்கலை. எந்திக்கிறதுக்கு இன்னும் 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம். அவங்க தலைவர் வரலாறுனும் நிறைய படிக்கணும்னு சொல்கிறீங்களா? அவர் படித்த மேதை பர்சனலாக அவரை பிடிக்கும். பட் அவர் கட்சியில் இருக்கிறவங்க கூட சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியலை. தமிழ்நாட்டில் நாங்கள் தான் 3வது பெரிய கட்சி, பிஜேபி தான். சென்னையில் நாங்கள் 2வது இடத்துல இருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? ஆனால் அதான் ஒரே வார்த்தை சொல்லல, எதுவுமே பண்ண முடியாது அவங்களால. எனக்கு பிடிக்கல பர்சனலாக, அதனால் அவங்க அந்த ஆட்சிக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியாது. தாமரை மலரவே மலராது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்று அண்ணாமலை வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் கால் ஊனிட்டோம், திரும்ப வந்துட்டோன்னு சொல்லிடான்னு சொல்லி ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்ட் பண்ணுறாங்களே. குளத்தில் வேணால் தாமரை மலரும், ஆனால் அந்த அவங்க போட்ட செடியில் மலராது. திமுக உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே நல்ல விஷயம்தான். ஏன் கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து திமுக விட்ட வேறு ஒரு நல்ல ஆட்சி வந்து கிடையாது. அவங்க தான் மக்களுக்கு நல்லது செஞ்சிட்ருக்காங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட சிறப்பான ஒரு ஆட்சியை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்ருக்காரு. வேறு யாரும் வந்து ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமாக கிடையாது. வாழ்க்கையில் இந்த கட்சிக்கு ஓட்டே போடக்கூடாது அப்படின்னா அது என்ன கட்சி? நிச்சயமாக பாஜக தான். ஏன்னா அவங்க வந்து இந்திய நாட்டுக்கும் துரோகம் செய்கிறாங்க, இந்திய நாட்டு மக்களுக்கும் துரோகம் செய்கிறாங்க. மதத்தின் மூலமாக ஆட்சியை பிடிக்கணும், மதத்தின் மூலமாக வந்து மக்களை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து மிக தவறான ஒரு விஷயம். மக்கள் வந்து ஒற்றுமையாக இருந்து நாட்டை பாதுகாக்கிற வரையே செய்யணும். கடந்த சட்டமன்ற
தேர்தல்ல நாங்க தான் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய மூன்றாவது கட்சி அப்படினு சொல்லிட்டு இருக்கோம். நாம் தமிழ் கட்சி இன்னைக்கு சிங்கிள் டிஜிட்ல ஓட்டு வாங்கிட்டு இருக்கு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி வந்து அவங்க நாம் தமிழர் சொல்றாங்க, ஆனா உண்மையிலேயே அவங்க வந்து தமிழர்களுக்கு எதிரானவங்கள தான் இருக்கிறாங்க. பேச்சு மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கு, வேற எதுவும் கிடையாது. அவங்க வந்து நம்பிக்கைக்குரிய ஆட்கள் கிடையாது. ஆனால் சீமான் வந்து மேடைக்கு மேடை ஏறி நாங்கள் தான் தமிழர்களுக்காக இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் அதை வந்து இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாப்பிலே. எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க, ஆனால் சொல்கிறவங்க எல்லாம் செய்கிறது கிடையாது. ஒரு மக்களை வந்து ஒரு ஆட்சிக்கு வரணும் அப்படின்னாக்கா அதுக்கான தகுதி அவங்களுக்கு இருக்கணும். முதல்ல வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு ஒழுக்கம் இருக்கணும், மேடை பேச்சிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி. அது வந்து சீமான் கிட்ட கிடையாது. சீமான் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஆட்கள் கிடையாது அப்படின்றது என்னுடைய விருப்பம். பாரதிய ஜனதா கட்சி உடைய மாநில தலைவர் வந்து நேற்று வந்து பேட்டியில் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டிலே நாங்கள் தான் மிகப்பெரிய மூன்றாவது கட்சி, சென்னையில் நாங்கள் தான் இரண்டாவது பெரிய கட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்க வந்து ஒரு சிறிய பகுதியில் தான் அவங்க வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. எப்பவுமே பார்த்திங்கன்னா அவங்க வென்ற இடங்களில் வந்து அவங்களுக்கு சாதகமான ஒரு பகுதி அது. மற்றபடி தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு எதுவும் இல்லை, அது மக்களுக்கு வந்து தெரியும். அதிமுக அவங்களுடைய படுதோல்விக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதிமுக வந்து 10 வருஷமாக ஆட்சியில் இருந்தாங்க, மக்களுக்கு வந்து அவங்க சரியாக செய்யலை. 10 வருஷமாக ஆட்சியில் இருந்தனா அந்த ஆட்சி அதிகாரத்தை வந்து பயன்படுத்தி மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை வந்து அவங்களுக்கு சரியாக செஞ்சுருக்கணும். அவங்க சரியாக செய்யாத விளைவு தான் வந்து பார்த்திங்கன்னா 2015 வந்த பெரிய வெள்ளம், அதுக்கப்புறம் வந்து கொரோனா பீரியடில் கூட அவங்கக்கிட்ட வந்து பெரிய ஒரு உதவி எதுவும் கிடையாது. ஆனால் இதுக்கப்புறம் வந்து மழை பெஞ்ச காலத்தில் கூட சென்னையெல்லாம் மிதக்க இருக்க காரணமே பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சியினுடைய கேவலமான ஒரு நிர்வாக முறை தான். இப்போ வாழ்க்கையில் இந்த கட்சிக்கு ஓட்டே போடக்கூடாது அப்படின்னா எந்த கட்சி? வேற என்ன என்ன ஒன்று தான், பிஜேபி தான். எந்த காலத்துலையும் தமிழ்நாட்டில் அவங்கள கால் ஒன்று விடக்கூடாது. ஏன்னா நான் ஒரு சாதாரண கிராமத்திலேருந்து வந்தவன். ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் கிராமத்தில் பட்ட அவமானங்கள் கஷ்ட நஷ்டங்கள்லாம் ஒரே ஒரு ஜாதியினால் பல என்னோடய கூட பிறந்த சகோதரனோட ஒரு டாக்டராக ஆக வேண்டிய ஒரு சகோதரன் கூட அந்த சாதிய பாகுபாடு அந்த மதத்தினுடைய பாகுபாடால் இன்றைக்கி ஹோட்டலில் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. அதனால் எந்த காரணத்தை கொண்டும் பிஜேபி மட்டும் தமிழ்நாட்டில் நம்ம வளர விட்டுறக்கூடாது, வரவிடக்கூடாது. அது வந்து என்ன பண்ணுற சில பேர்களுக்கெல்லாம் அது மனசில் ரொம்ப உறுதியாக இருக்குது. அதனால் அது வந்து ஒரு நச்சு பாம்பு மாதிரி இன்றைக்கி இந்தளவுக்கு நான் நின்று பேசுகிறேன், உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா இந்தளவுக்கு நிற்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் வந்து இந்த திராவிட கட்சிகள்னால இந்த தாடி கிழவன் பெரியாருனால தான் சில விஷயங்கள்லாம் நமக்கு நடந்திருக்கு. அதை வந்து கண்ணோட்டமாக அவர் ஸ்டாலின் செஞ்சிகிட்டு இருக்காரு. அதனால் அது இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் தான் நம்மளை மாதிரி ஆளுங்கள் கஷ்டப்படுற ஆளுங்க பின்தங்கிய வகுப்பில் இருக்கவங்கள்லாம் இன்னும் ஒரு கொஞ்சம் வந்திருக்காங்க, இன்னும் கொஞ்சம் மேல்நிலைக்கு வரணும்னா இந்த பிஜேபியை எந்த காரணத்தை கொண்டு தமிழ்நாட்டில் நமக்கு அனுமதிக்கவே கூடாது. அப்படி அனுமதிச்சோம்னா மறுபடிக்கும் நம்ம வந்து ஊரில் மாடு மேய்ச்சிக்கிட்டு மாட்டு கொட்டாயில் பட்டையில் கஞ்சி வாங்கி குடிக்கிற நிலைமை தான் வரும். அதனால் சுத்தமாக அந்த பிஜேபியை மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் வளரவே விடக்கூடாது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அதிகமான வாக்குகள் பெற்றிருந்துச்சு. அப்போ சீமான் சொன்னார் இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டிலே நாங்கள் தான் மூணாவது பெரிய கட்சி அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த உள்ளாட்சி தேர்தலில் சிங்கிள் டிஜிட்டில் வந்து ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? அதாவது நான் எனக்கு வந்து சீமான் பதிலில் முதல்ல இதை ஆரம்பிக்கும் போது பண்ணும்போது எனக்குலாம் ரொம்ப ஈடுபாடு இருந்தது. ஒரு இடத்துல அவர் மீட்டிங் சொல்லிவிட்டு நான் வேலை செஞ்சத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் அந்த வேலையை நிறுத்திட்டு கூட அவரை பேச்சை கேட்குறதுக்காண்டி வந்த காலங்கள்லாம் உண்டு. ஆனால் அவர் என்னைக்கு வந்து பெரியாரை தொட்டு இந்த தமிழ்நாட்டில் பெரியார் அந்த தாடிக்கிழவனை வந்து என்னைக்கு அவன் தொட்டு வேறு விதமாக பேச ஆரம்பித்தானோ அன்னைக்கே அவனுடைய அந்த கட்சி அந்த இது அது எல்லாமே அவனுக்கு எதுவுமே இனிமேல் அதை கிடைக்காது. அது ஏன்னா பெரியாரை எவன் ஒருத்தன் தமிழ்நாட்டில் எதிர்த்து அவரை குறை சொல்லி ஆட்சி கட்சியை பிடிச்சிருவோம் ஆட்சி நடத்திடுவோம்னு நினைக்கிறான்னா அது ஜென்மத்துக்கு முடியாது. அது மட்டும் அவன் பெரியாரை மேலே கை வைக்காமல் அவன் வந்து கட்சியை நடத்தி தமிழ் மக்களுக்கு அதான் செய்யணும்னு நினச்சிருந்தா கூட ஏதோ ஒரு ரெண்டு இடங்கள் வந்திருக்கலாம், அவனுக்கு ஒரு சப்போர்ட் இருந்திருக்கும். அவன் என்றைக்கு பெரியாரை தொட்டானோ மற்ற தலைவர்கள்லாம் எனக்கு அது பெருசே கிடையாது. என்றைக்கு பெரியாரை வந்து அவன் தரைக்குறவாக பேசி அவன் ஒரு மனுஷனான்னு சொல்ல ஆரம்பித்தானோ அன்னைக்கே அவன் வந்து தமிழ்நாட்டில் மக்கள் அவனை தூக்கி ஓரம் வச்சுட்டாங்க. அதனால் அவனை அந்த ஆள் இனிமேல் வர்றதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. அவனுடைய பேச்செல்லாம் இனிமேல் மக்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க. அதை நம்ப நான் உறுதியாக சொல்லுவேன், 100க்கு 100 சொல்லுவேன். அதிமுக படுதோல்வி அடைஞ்சிருக்குது. அது அடையணும் அப்படி தான் நான்லாம் அதான் நினச்சேன். ஏன்னா அண்ணா பேரில் எம்ஜிஆர் நல்லது செஞ்சாரோ இல்லையோ அது ஒரு விஷயம். நான் அந்த கொரோனா காலகட்டத்தில்
சில எனக்கெல்லாம் இந்த அளவுக்கு பேசுறதுக்கெல்லாம் இந்த ஒரு ஒரு இது வந்திருக்குன்னா என்னென்னா அந்த கொரோனா காலகட்டத்தில் வேலை இல்லாமல் சில புக்குகள் படிக்கிற சூழ்நிலை வந்தது. படிப்பு படிக்கிறதுக்குள்ள ஒரு சூழ்நிலை எனக்கு கிடைச்சது. கிட்டத்தட்ட ஒரு 50-60 புக்குகள் வந்து இந்த பெரியாரை பற்றி, எம்ஜிஆர் என்ன செஞ்சார், கலைஞர் என்ன செஞ்சார், ஜெயலலிதா என்ன செஞ்சாங்க, இவங்களுடைய வாழ்க்கை வரலாறுல அதில் அவங்க செஞ்ச இதெல்லாம் நான் கொஞ்சம் படிக்கிற சூழ்நிலை வந்து பார்த்தாக்க இந்த தமிழ்நாடு வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகன்ற ஒரு ஆட்சி இல்லைன்னா இந்த கீழ்த்தட்டில் அடிமட்டத்தில் இருந்த மக்கள்லாம், இந்த விளிம்பு நிலை மக்கள்லாம் இவ்வளோ வரத்துக்கு வந்திருக்கவே முடியாது. ஆனால் அதையெல்லாம் பொருள்படுத்த ஓரளவுக்கு ஜெயலலிதா கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த 4 வருஷத்தில் இந்த எடப்பாடியும் ஓட் பண்ணிட்டு நம்ம சேர்ந்து பண்ணின கூத்து, இந்த பிஜேபியோட சேர்ந்து அடித்த கூட்டம் கூத்து, அவங்களாம் ஜெயிச்சு என்னத்துக்கு இனிமேல் வரணும்? ஸ்டாலின் இருக்காரு, பார்த்துப்பாரு, இனிமேல் தமிழ்நாட்டு மக்களுக்கு இனிமேல் விடிவு காலம்தான், எல்லா விதத்திலையும் விடிவு காலம்தான். அதை சந்தேகமான அதிமுக தோக்கணும்னு நான்லாம் மனசார நினச்சி அது நடந்திருக்கு, சந்தோஷம்.